ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சஃபி ஜோன். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காலை 8 மணி. எடுத்த உடனே வழக்கம் போல 8 மணி பாட்டை போட்டு ஆட ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் ஆடி முடிச்சதும் காலங்காத்தாலே கண்டென்ட் பையன் ஏதோ கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாப்ல ராஜ்மர் நடந்து கேட்டவா அபிஷேக் உங்க மயக்க மாட்டுங்க. இப்படி கண்டென்ட் பையன் அசிங்கப்பட்டதை அவராலே நம்ப முடியாம ஒரு பாட்டு பாடினாப்ல நம்ப முடியவில்லை. பிரியங்கா உங்க மயக்க சரியா மாட்டுங்க. இந்த அவமானம் காலை வேளையில் உனக்கு தேவை. இந்த கசைன்ஸ் வழக்கம் போல இப்படி மாறி மாறி அசிங்கப்படுத்திட்டு இருந்தாங்க. சரி ஓகே, நம்ம அப்படியே பெட்ரூம் பக்கம் போலாம்னு போய் எட்டி பார்த்தா பேசினா கூட ரொம்ப இக்னோர் பண்ணிட்டு வேற டாபிக் பேசுறாங்க. தெரிஞ்சு பண்றாங்க, தெரியாம பண்றாங்க, எனக்கு தெரியுதுன்றதால எனக்கும் தெரியுது. ஒரே ஒரு வாரம் தான் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள எல்லாரும் என்ன ஒதுக்கி வைக்கிறாங்க, யாருமே என் பேச்ச மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாவனி வந்து இசை கிட்ட சொல்ல, இசையும் ஆமா எனக்கும் அப்படிதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. லெஃப்ட் ஓவர் ஃபீலிங் வருது. அப்ப ஐக்கி பெரியாங்க வந்துட்டாங்க பாருங்க. எல்லாரும் உங்களதான் கூப்பிட்டு இருக்காங்க, ஆனா நீங்க தான் இப்படி ஃபீல் பண்றீங்க. என்ன மட்டும் எல்லாரும் மதிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நானாதான் வழிய போய் எல்லா டீம் கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க, அப்புறம் எதுக்கு நீ தனியா ஃபீல் பண்ற? நீங்க அண்ணாச்சி உங்க டீம் இருக்கட்டும், உங்க டீம் இருக்கு, நான் தான் போய் போய் வாலண்டரிலி ஆகி போவேன்லயே இருக்கு பாரு. ஆன்சர் எது அது டீம் என்ன? அப்ப நம்ம கண்டென்ட் பையன் அடுத்த 4 வாரத்துக்கு சேர்த்து வச்சு சிரிக்கிற மாதிரி ஒரு காமெடி பண்ணாரு பாருங்க. என்ன குசு குசு பேசுறீங்க? வருதுல இந்த ஒரு காமெடி போதும் நம்ம கண்டென்ட் பையன் நாமினேஷன்ல வந்துருவாப்ல. அப்புறமா தாமராக்கா வழக்கம் போல அனாச்சி கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் தெளிவா இருக்கேன், கொஞ்சம் தானா? ஒரு வாரத்துக்குள்ள நான் கொஞ்சம் தெளிவாகலாம். இன்னும் ஒரு வாரம் பிரியங்கா பேசினதுனால நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து தப்பு, இது கரெக்ட், நாம அப்படி பண்ண கூடாது. எனக்கு தெரிஞ்சு நீங்க பண்ற பெரிய தப்பே, நீங்க கொஞ்சம் குழப்பமா இருக்கும்போது பிரியங்கா கிட்ட போய் பேச முதல் தலைவரை தேர்வு செய்யும் நேரம் வந்துவிட்டது. கொடுக்கப்பட்டுள்ள உங்கள் இருப்பில் கட்டிக்கொள்ள வேண்டும். யாராவது இருவரின் பலூனை உடைக்க வேண்டும். ஊசியை வைத்து இருக்கும் நபர் ஒரு ஹவுஸ்மேட்ஸின் பலூனை மட்டுமே உடைக்க முடியும். அப்படி யாரோட பலூன் உடைஞ்சிருச்சோ அவங்க போட்டியில் இருந்து வெளியேற்றப்படுவார். கடைசி வரைக்கும் யாரோட பலூன் உடையலையோ அவரே இந்த பிக் பாஸ் வீட்டின் முதல் தலைவர். கேமோட ரூல சொல்லி முடிச்சதும் சங்க ஊதுனாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே காலியான 2 டிக்கெட் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இசையும் அண்ணாச்சியும் தான். இசையை ஆப் பண்ணிட்டானுங்க, அண்ணாச்சிய தூக்கிட்டாங்க. அந்த பக்கம் அக்ஸரா அசால்ட்டா வந்து சிபி அவுட் ஆக்கிட்டாங்க. சுத்தி சுத்தி எல்லாரையும் அவுட் ஆக்கிட்டு இருக்கியா? இரு இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபா கேது வந்து அக்ஷரம் அவுட் ஆக்கிட்டாப்ல. ஐக்கி கையில ஊசி கிடைச்ச உடனே இருக்கிற எல்லாரையும் விட்டுட்டு தேடி போய் ராஜுவோட பலூனை உடைச்சிட்டு வந்தாங்க. அண்ட் அதுக்கு ராஜு என்ன சொன்னாருன்னா, போன வாரம் போட்ட டிஸ்லைக்கு இந்த வாரம் வெடிக்குது, ஆட போங்கப்பா நான் போய் சாப்பிடுறேன்னு சாப்பாடை போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த ரவுண்ட்ல ஊசி நிரூபு கையிலயும் கண்டென்ட் பையன் கையிலயும் கிடைச்சிச்சு. நிரூபும் வருணை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி சுத்தி சுத்தி ஓடுனாப்ல. கடைசியில ஓடுற வேகத்துல மனுஷன் அவர் பலூனை அவரே உடைச்சுக்கிட்டு அவரே அவுட் ஆயிட்டாப்ல. சோ வருண் அவர் பலூனை அவரே உடைச்சுக்கிட்டதுனால நிரூப் வந்து இன்னும் ஒரு ஆளா அவுட் ஆகலாம். அப்ப கார்டன் ஏரியால அவங்க பாட்டு விளையாடிட்டு இருந்த நாடியா கிட்ட போயிட்டு கண்டென்ட் பையன் ஒரு வேலையை பார்த்தாரு பாருங்க. நடிய டக்குன்னு உள்ள போகுது, சுடரைகள் டக்குன்னு உள்ள போக வரமாட்டான். அந்த இல்ல ஒரே சைட்ல போகாது, இப்படி வந்தானா இப்படி ஓடிடு, என்ன பார்த்து வந்தானா அப்படி ஓடி, இந்த பக்கம் உள்ள போ, அங்க போகாத, இந்த பக்கமா போ, ஆனா அங்கேயும் போகாத, எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லிட்டு நாடியாக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாராமா அப்படின்ற பேர்ல ஏதோ நம்ம கண்டென்ட் பையன் ஒரு குதர்க்கமான பிளான போடுறாருன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு.
போச்சா போச்சா நிரூபு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஏறி நின்னுக்கிட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற எல்லாரோட பலூனையும் ஈஸியா உடைச்சிக்கிட்டு இருந்தாப்ல. ஒருவேளை நீ எடுத்துட்ட அப்படின்னா உன்னால கண்டிப்பா நான் பிடிக்க முடியாது. இல்ல 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 என்ன கண்டுட்டு போயா என்ன சொட்டிக்க அப்படின்னா உன்னால கண்டிப்பா நான் பிடிக்க முடியாது. ஆமா இவர் உசைன் போல்ட்டோட பெரியப்பா பையன், அதனால இவரை பிடிக்க முடியாதாமா. தயவு செஞ்சு என்கிட்ட வராதமா, நான் ரொம்ப பாவம் அப்படின்னு கெஞ்சி கேக்குறத விட்டுட்டு ரொம்ப கம்பீரமா மிரட்டுறாராமா. நான் ரீச்ல இருந்து அடிச்சிரு, இல்லன்னா பின்னாடி வச்சுட்டு மெதுவா உள்ள போய் பட்டு நிரூபு போட்டு. ஓ நிரூப காலி பண்றதுக்கு தான் இவ்வளவு பேச்சா? நிரூப நீ போட முடியாது, ஏன்னா அவனுக்கு நான் சொல்லிட்டேன் இங்க இருந்து யாரோ கதவு தந்து வந்தாலே அறியாருன்ற மாதிரி சொல்லிருக்கேன். ஏனுங்க கண்டன்ட் பையா, இவ்வளவு நேரம் அவங்களை உட்கார வச்சு கிளாஸ் எடுத்ததும் அந்த ப்ரொடெக்ஷன் கொடுத்ததும் அவங்கள அவுட் ஆகுறதுக்காக போட்ட ஸ்ட்ராட்டஜி தானுங்களா? அப்படி போடு தர அப்படி போடு, இத இத நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல கண்டன்ட் பையா. நிரூபிதான் தலைவர். நான் த்ரெட் இல்ல உனக்கு வருண ஸ்கெட்ச் போட்டான் வருண திடீர்னு அபிநய் சம்பந்தமே இல்லாம போய் அவரு ஊசியை எடுத்து கையில வச்சு சுத்திட்டு இருந்தாப்ல. நான் கூட ஏதோ விளையாட்டுக்கு தான் பண்றாரு போல அப்படின்னு பார்த்தா எடுக்க கூடாது. கண்டென்ட் பையனின் கசின் சிஸ்டர் ஆகிய பிரியங்காவையும் தூக்கிட்டாப்ல நம்ம நிரூப்பு. ஏன் நிரூப் ஏன் இப்படி பண்ணீங்க, எதுக்கு இப்படி பண்ணீங்க? ஒரு ஃபேமிலியவே அடிச்சு நவுத்திட்டீங்களே. இருந்தாலும் நல்ல சந்தோஷமா தான் இருக்கு. யூ கண்டினியூ பண்ண கூடாதுடா, கேம் கெடுக்குற. வந்து விலகிட்ட ரூல்ஸ் இல்லடா, அங்க ரூல்ஸ் இல்ல. டேய் நீ கேம் விட்டு விலகிடடா. நிரூபும் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாரு, நீ கேம்லயே இல்லப்பா நீ அவுட் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அபிநய்க்கு கடைசி வரைக்கும் அது புரியவே இல்ல. நான் இப்ப ஒண்ணுதான் உடைக்க போறேன், ஒட்டுமே உடிக்கும். யாரா இருந்தாலும் முறையா விளையாடுங்கன்னு சொல்லு. Why are you helping other? இதுல அபிநய்க்கு சப்போர்ட்டா வர எப்பயும் பேசாத வருண் வந்துட்டு அவன்தானா ஆவா அப்படின்னு வேற கத்திட்டு இருந்தாரு. சி இப்ப அவன்தான் ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட், இப்ப அவன்தான் ஆவா. நிறைய பேர் ரொம்ப ஆர்வமா இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்புறமா ஐக்கி போயிட்டு அந்த டாஸ்க் லெட்டர் எடுத்து திரும்ப படிச்சதும் தான் ஓ அப்படியா, ஓ அப்படியா விஷயம், அப்ப ஓகே அப்படின்ட்டு போயிட்டாங்க. மதுவும் அவுட்டா சூப்பர். அப்ப இப்ப மிச்சம் இருக்கிறது மூணே பேர் தான், சின்ன புண்ணாக்கா, தாமராக்கா, நிரூபு. அப்படியா? ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டாப்ல, ஆனா செகண்ட் சான்ஸ்ல சின்ன புண்ணாக்கா நிரூபியே போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்பதான் பல பேரோட மனசு குளிர்ந்திருக்கும். ஃபைனலா இப்ப சின்ன பொண்ணு அக்காவா இல்ல தாமர அக்காவா அப்படின்னு ஒரு காம்படிஷன் வந்துச்சு. இப்ப சின்ன பொண்ணு அக்கா அவங்களே அவங்க பலூனை உடைச்சிட்டு ஒரு டான்ஸ போட்டு முடிச்சிட்டாங்க. வாழ்த்துக்கள் தாமரை, நீங்க தான் இந்த பிக் பாஸ் வீட்டின் முதல் தலைவர். அண்ட் வழக்கம் போல எப்பவுமே லீடர் ஆயிட்டு அவங்க நாமினேட் பண்ண முடியாது இல்லையா, சோ அந்த மாதிரி இந்த வாட்டி தாமராக்கா லீடர் ஆனதுனால அவங்க நாமினேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பிக் பாஸே அனௌன்ஸ் பண்ணாரு. நீங்க இந்த பிக் பாஸ் வீட்டின் தலைவர் என்பதால உங்களை இந்த வாரம் யாரும் எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு நாமினேட் செய்ய முடியாது. இந்த வாரம் தானே, சரி ஓகே அப்ப நான் அடுத்த வாரம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லாம சொன்ன மாதிரியே இருந்துச்சு. பிரச்சனையில முடியணும்னா நானா பலூனை உடைச்சுக்கிட்டு பொண்ணோட இதெல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு, அதனால நானே பலூனை உடைச்சு பிரச்சனை வரக்கூடாது. சின்ன பொண்ணாக்கா இது ஒரு கேம், இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்காம பேசின மாதிரி இருந்துச்சு. கேம்னு வந்துட்டா அந்த இதுவும் இருக்கும் எல்லாமே எனக்கு தெரியுது. நான் விட்டு கொடுத்துருக்கேன் உனக்கு. எனக்கா விட்டு கொடுத்துருக்கேன் உனக்கு? ஏக்கா விட்டு கொடுத்தீங்க? அப்ப சின்ன பொண்ணாக்கா நீயாலாம் ஒண்ணும் ஜெயிக்கல, நான் தான் உனக்கு விட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அது வந்து தாமராக்காக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. பலூனை நானா தான் உடைச்சுக்கிட்டேன், பலூன் தானா உடையல. கேம் கஷ்டமா இருந்தா மன்னிச்சுக்கோங்க, நாடகமா நாட்டுப்புறம் எனக்கு தெரிஞ்சு பேசுறதெல்லாம்
போது அந்த அவார்டு இந்த கசின் சிஸ்டருக்கு தான் கிடைக்கும் போல. இப்போ முதல் வெளியேற்ற பட்டியலுக்கான தேர்வு நடைபெற போகுது. அப்பாடா, ஒரு வழியா நாமினேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? அப்ப இனிமே தான் எல்லாரோட உண்மை முகமும் வெளியே வர ஆரம்பிக்கும். அக்ஷரா, கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இசைவாணி, உங்க பண்றதும் கொஞ்சம் லைட்டா ஃபேக் அப் மாதிரி தான் இருக்கு. தாமரை அக்காவை தான் இருந்தாங்க. ஸ்ருதி வுட் பி மை செகண்ட் நாமினேஷன். குட் வைப் வரல எனக்கு. ஷி டசன்ட் லைக் மீ. இசைவாணி அண்ட் ஸ்ருதி தான் ஃபர்ஸ்ட் நாமினேஷன்ல இடம் பெற்றிருக்காங்க. முதல் நபர் வந்து மிஸ்ஸஸ் சாங், நடியா சாங். ஷோ பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கு, கால்குலேட் பண்ணி மூவ் பண்றாங்க. மக்கள் வந்து இந்த நிகழ்ச்சி மூலமா என்டர்டெயின் ஆகணும். நேச்சுரல் என்டர்டெய்னர் கிடையாது. ஆமா சார், கரெக்டா சொன்னீங்க. உங்க அளவுக்கு அவங்களுக்கு ஜோசியம் பார்க்க தெரியாது. அக்ஷரா கன்ஃபியூஸ்டா இருக்கா? டீம் பிளேயராகவும் இருக்க முடியல, இண்டிவிஜுவலாகவும் இருக்க முடியல. இசை நாமினேட் பண்ணும், எல்லாருக்குமே ஜெல்லா முடியல அவங்களால. ராஜு நாமினேட் பண்றேன், ஒரு நல்ல கண்டஸ்டன்டா நான் பாக்குறேன். எனக்கு என்னமோ கொஞ்சம் அதிகமா போட்டி இருக்கும் போல எனக்கு தோணுது. இப்போதைக்கு அபிநயோட பார்வையில ராஜு தான் ஒரு டஃபஸ்ட் கண்டஸ்டன்டா இருக்காரு போல. அக்ஷராவை நாமினேட் பண்றேன். டிஸ்லைக் வாங்கின ஒரு காரணத்தினால change in her behavior. எல்லார்கிட்டயும் வந்து பேச ட்ரை பண்ணாங்க. இல்ல, எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல, யாருக்கிட்டயுமே பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் அக்ஷராக்கு டிஸ்லைக் போட்டாங்க. சரி, யாருக்கிட்டயும் பேச மாட்டாங்கன்னு சொல்றாங்களே, நம்மள போய் எல்லாருக்கிட்டயும் பேசலாம்னு சொல்லி பேசினா அதையே ஒரு ரீசனா சொல்லி நாமினேட் பண்றாங்க. இல்ல, ஒரு மனுஷன் இப்ப என்னதான் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க? சத்தியமா புரியல. ஐக்கி பெரி அவளுக்குன்னு ஒரு சின்னதா ஒரு குரூப் பண்ணிட்டு அவங்க அப்படி இருக்காங்க. வந்தப்ப இருந்தது மாதிரி அவாய்ட் பண்ற மாதிரிக்குல எனக்கு இசைவாணி. ரெண்டாவது அண்ணாச்சி, அவரும் அதே இது. இசைவாணியும் அண்ணாச்சியும் வந்த புதுசுல பேசுன மாதிரி இப்ப சின்ன பொண்ணு அக்கா கிட்ட இப்ப பேசுறது இல்ல, கொஞ்சம் அவாய்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நாமினேட் பண்ணிருக்காங்க. இசை வார்த்தைகளை விட்டுறாங்க தெரியாம. சின்ன பொண்ணுமா, இன்னும் நிறைய நல்லா பேசினாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றேன். பேசுறத பத்தி நீங்க பேசுனீங்க பாத்தீங்களா வருண், அத நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. நீ பாடுறதால நான் பாடுறதை நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாச்சி வந்து அவரும் அப்படிதான் பண்ணாரு. என்ன பொண்ணாக்கா என்னன்னா அண்ணாச்சி இசைவாணியும் சேர்ந்து அவாய்ட் பண்றாங்கன்னு சொல்லி நாமினேட் பண்றாங்க. இசைவாணி என்னன்னா அண்ணாச்சி சின்ன பொண்ணாக்காவும் சேர்ந்து என்ன பாட விடாம பண்றாங்கன்னு சொல்லி நாமினேட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இமான் அண்ணாச்சு எதையுமே பண்ண விடாம அவர் தான் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. இசைவாணி உங்களும் எனக்கு என்னமோ ரொம்ப கொஞ்சம் ஃபேக்கா இருக்கிற மாதிரி தெரியுது. அக்ஷரா அண்ட் சிபி இவங்க ரெண்டு பேருமே இசைவாணி கொஞ்சம் ஃபேக்கா தெரியுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் அப்படி அவங்க என்ன ஃபேக்கா இருக்காங்கன்னு இந்த வார எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இவங்க தான் வரணும், வர விடாம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எதுவும் விளையாடுறாங்களோ அப்படின்ற மாதிரி மிஸ்டர் அபிநய் அது யாரையுமே மதிக்காம அந்த வார்த்தைகள் பயன்படுத்துற மாதிரி. சிபி அவர்களே, இன்னைக்கு நடந்த கேம்ல வந்த குழப்பத்தினால ரெண்டு பேரோட பேர் நாமினேஷன்ல வந்துருச்சு. இசைவாணிய நாமினேட் பண்றேன். ட்ரை பண்ணி நான் பேசுறதுக்கு வரையில நிரூப நாமினேட் பண்றேன். வெரி ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட். இசைவாணிக்கு ஆறாவது ஓட்டு, நம்ம நிரூபுக்கு முதல் ஓட்டு. அக்ஷரா, நான் போற எஃபர்ட்ஸ் அவங்க போடாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நிரூப் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன்டா எனக்கு தெரியறாங்க. நிரூப நாமினேட் பண்ற எல்லாருமே அவர் ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் சொல்லி நாமினேட் பண்றாங்களேப்பா. அபிநய் நாமினேட் பண்றேன். பிக் பாஸ் அவுட் ஆனதுக்கு அப்புறம் வந்து அது எனக்கு பிடிக்கல. சோ சேம் ரீசன்காக வந்து நான் வருணை நாமினேட் பண்றேன். திரும்பவும் அதே கேம்னால வருணை நாமினேஷன்ல வந்துட்டாப்ல. அபிஷேக் ராஜா, ஸ்ட்ராட்டஜி இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. நீ டெஃபினெட்லி நிரூப் ரியலி ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டெஸ்டன்ட், பிசிக்கலியும் சரி மென்டலியும் சரி. நிரூபுக்கு இப்ப வரைக்கும் மூணு ஓட்டு வந்திருக்கு. மூணு ஓட்லயும் சேம் ரீசன், அவர் ஒரு ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட் அப்படிங்கிறது மட்டும்தான். அபிநய் நாமினேட் பண்றேன். தலைவர் போட்டிக்காக நடந்த பிரியங்கா தேஷ்பாண்டே என்னோட டஃப் காம்படிட்டர் நினைக்கிறேன். நிரூப் ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட். இந்த ஒரே டாஸ்க்ல எல்லாருக்கும் சாவு பயத்தை காமிச்சிட்டே பரமா அப்படிங்கிற மாதிரி இதுக்கப்புறமும் நிரூப வச்சிருந்தா நம்மளால ஒரு டாஸ்க் ஜெயிக்க முடியாது, இப்பவே தூக்கேறணும்னு சொல்லிட்டு எல்லாரும் நாமினேட் பண்ற மாதிரியே இருக்கு. அண்ணாச்சி காமெடி வந்துட்டு சில பேரோட மனசை வந்துட்டு ஹர்ட் பண்ணுதோ அப்படின்ற மாதிரி எனக்கு. நிரூப் பிக் பாஸ் கனெக்ஷன் இல்ல. சிபி என்னன்னா எந்த கனெக்ஷனும் இல்ல. ரெண்டு பேருக்குமே கனெக்ஷன் இல்ல போல, அதனாலதான் நாமினேட் பண்ணிருக்காங்க. சின்ன பொண்ணு நல்லா பாசமா இருக்க மாதிரி என்கிட்ட இல்ல. மதுமீத வாடி போடின்னு கூப்பிடுறது பிடிக்கும். வாடி கூப்பிடு, எங்க வீட்டுல எல்லாம் அப்படிதான் கூப்பிடுவாங்க. கூப்பிடுறவங்கள செருப்பால் அடிக்கணும் அப்படி ஒண்ணு மனசு இதாயிடுச்சுங்க. கோலாடி சண்டலாம் போட்டு நாமினேட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா வாடி போடின்னு கூப்பிடலன்னு சொல்லி எல்லாம் நாமினேட் பண்றீங்களே. நாதியா, ராஜு, ஐகி பெரி, நிரூப், சுருதி, மதுமிதா, இமான், சிபி. சுத்தி சுத்தி பார்த்தா இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட்ஸோட பேரும் நாமினேஷன்ல வந்துருச்சு போலயே. இசைவாணி, வருண், சின்ன பொண்ணு, பிரியங்கா, அபிநய், அபிஷேக், அக்ஷரா. சரி, அப்ப தாமரக்காவை தவிர்த்து வேற யாரு நாமினேஷன்ல வரல அப்படின்னு பார்த்தா நாமினேஷன் ப்ராசஸ் முடிவடைந்தது. பாவனி மட்டும்தான் சிங்கிளா தப்பிச்சிருக்காங்க. பட் அதான் இப்ப தெரிஞ்சு போச்சுல, அடுத்த நாமினேஷன்ல கன்ஃபார்மா அவங்க நேம் வந்துடும். அப்புறம் நம்ம புது லீடர் தாமராக்கா எல்லாருக்கும் ரூல்ஸ் திரும்ப ஒரு வாட்டி சொல்லி இதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யாரும் இங்கிலீஷ்ல பேசவே கூடாது, பகல்ல தூங்கவே கூடாது. அப்புறம் யார் யார் எந்த டீம் அப்படிங்கறத அவங்களே பிரிச்சு விட்டாங்க. அஞ்சு பேர் வேணும் சமைக்கிறது. பாத்திரம் கழுவுறது இல்லன்னா கக்கூஸ் கழுவணும். ஐயா முடிஞ்சுங்கய்யா. டீம் பிரிச்ச உடனே எல்லாரும் துரு துருன்னு போய் வேலையெல்லாம் பாக்க ஆரம்பிச்சாங்க.
அப்ப கிச்சன் டீம்ல இருந்து எல்லாரும் வந்து ஒரு டீம் இன்ட்ரோடக்ஷன் பண்ணாங்க. மேஜர் குக் ஸ்வீட் ஸ்ருதி உங்களுக்கு ஸ்வீட்ஸ் சர்வ் பண்ண போறாங்க. அண்ட் ஹி இஸ் சாப்பிங் சேகர். காய்கறி கறிகள் எல்லாமே சாப் பண்ணது. இவர்தான் அண்டர் டிரெக்டர் ராஜு. அப்ப எங்கயோ ஒரு இடத்துல கசின்ஸோட குசு குசு சவுண்ட் மட்டும் கேடுச்சு. எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு போய் எட்டி பார்த்தா எனக்கும் அப்படின ஒரு போட்டி வரும்போது நான் பேட்டில் பண்ணுவேன், நீ உன் பேட்டில் பண்ணு. ஃபர்ஸ்ட் எனவோ ரெண்டு பேரும் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஒரு சூடல்லியுமே எனக்கு அதுதான் அது நான் விட மாட்டேன். 1 to 1 னு வந்துச்சுன்னா அந்த கசின் இசன்லாம் தூக்கி போட்டு நீயா நானான்னு பாத்தறணும் அப்படின தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்ப கூட நம்ம கண்டென்ட் பையன் 1 to 1 னு வந்துட்டா கூட என்னால உன அவுட் ஆக்க முடியுமோலாம் எனக்கு தெரியல அப்படினு சொல்லி சென்டிமெண்டலா டச் பண்ணிட்டு இருந்தாரு. நீ விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன். அது நம்ம போட்டி போட்டு தான் இல்லடி வேஸ்ட். இன்னைக்கு அடிச்சான் லவ் ஹாப்பி when he actually did. கடைசில நீ நான் அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன அடிப்பீங்க. அப்புறம் நம்ம கசின் சிஸ்டர் நிரூபின் அவுட் ஆக்குனதுல எனக்கு சந்தோஷம் தான். பட் இருந்தாலும் கடைசியா தான் நம்ம மூணு பேர் வருவோம், நம்ம மூணு பேருக்குள்ளதான் போட்டி வருவோம்னு நினைச்சேன். அப்புறம் நிரூப் கார்டன் ஏரியாக்கு வரும்போது கூட அவன் ஒன்னு அவுட் ஆக்குவானா நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு வேற கொளுத்தி போட்டாங்க. போடி வரும்போது கூட வேற யாரையோ பண்ண போறான் அப்படின்னு. மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.